குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலவாழ்வு குழு. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லணும்னா சுகாதார குழு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது இங்கிலீஷில் வந்து ஹெல்த் டீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஹெல்த் டீம் எதற்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் அதுவும் கிராமத்தில் உள்ள இருக்காங்க பார்த்தீங்களா, கிராம மக்கள் அனைவரும் ஆரோக்கியமாக வாழணும், நலமோடு வாழணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சுகாதார குழு அமைக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, இந்த சுகாதார குழுவில் ஒருத்தவங்க மட்டும் இருந்து செயல்பட்டாங்கன்னா இது நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்காது கண்டிப்பாக. ஓகே, இது வந்து ஒரு கூட்டு முயற்சி. இந்த கூட்டு முயற்சியில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ அலுவலர், மெடிக்கல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க, அடுத்து சிஸ்டர்ஸ், சமுதாய நலவாழ்வு செவிலி, டாக்டர் செவிலியர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நர்ஸ் அவங்க, நலவாழ்வு உதவியாளர், பணியாளர், கிராம நலவாழ்வு வழிகாட்டிகள், தாதிகள், நெக்ஸ்ட் வந்து அங்கன்வாடி பணியாளர்கள், ஆஷா, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா பணிபுரியும் போது தான் கண்டிப்பாக அந்த கிராமத்துள்ள மக்களுக்கு வந்து நல்ல சுகாதாரமான நலவாழ்வு வந்து கிடைக்கும். ஓகே, அப்போ இது வந்து கண்டிப்பாக இவங்கெல்லாம் சேர்ந்து செயல்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா சேவைகளும் அந்த மக்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஓகே, இதுதான் சுகாதார குழு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, நலவாழ்வு குழு. அப்போ இதில் யார் யாரெல்லாம் பணியாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியுதா? ஓகே, இப்போ நம்ம உங்கள் ஒவ்வொருத்தவங்களை பற்றி தான் இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா டீப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ அலுவலர், அதாவது மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அதாவது இந்த மெடிக்கல் ஆஃபீஸர் தான் பார்த்திங்கன்னா இந்த சுகாதார குழுக்கே, அதாவது இந்த நலவாழ்வு குழுக்கே என்னென்னா தலைவராக இருப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக ஒவ்வொரு எது இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு என்ன இருப்பாங்கன்னா ஒரு ஹெட் இருப்பாங்க. ஓகே, அதே போல் இந்த சுகாதார குழுக்கு யார் ஹெட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் தான், மருத்துவ அலுவலர், மருத்துவ தலைவர் தான். ஓகே, சரி, இவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் அந்த மக்களுக்கு மெயினாக என்ன தேவை, எந்த நோய் தாங்களா அவங்க கஷ்டப்படுறாங்க, அந்த நோய்க்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல அவங்க விவாதிக்கணும். ஓகே, இப்போ அந்த கிராமத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படுது, இது சளி அதிகமாக பிடிக்குது, அப்போ அதுக்கு காரணம் என்ன, வயிற்றுப்போக்கு ஏற்படுதுன்னா வாட்டர் ப்ராப்ளம், அப்போ அந்த வாட்டரில் வந்து கண்டிப்பாக வந்து வீக்லி ட்வைஸ் வந்து அவங்களுக்கு அந்த குளோரினேஷன்லாம் பண்ணுறாங்களா? ஓகே, அதெல்லாம் என்ன செய்யணும், அவங்க வந்து சரிபார்த்து அதுக்குன்னு ஒரு பிளான் பண்ணிவிட்டு அவங்க டீம் மெம்பர்ஸ்கிட்ட என்ன செய்யணும், இது மாதிரிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டங்களை தீட்டணும். ஓகே, அந்த திட்டம் தீட்டியிருக்காங்க பார்த்திங்களா, அதெல்லாம் அவங்க வந்து சரியாக அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்க என்ன செய்யணும் பார்க்கணும். ஓகே, அடுத்து அந்த ஊருக்கு என்ன ஹெல்த் எஜுகேஷன் தேவைப்படுது, இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த ஹெல்த் எஜுகேஷன் வந்து நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும் செய்யணும். ஓகே, அடுத்து வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் கண்டிப்பாக அந்த விசிட் வரணும், அந்த மக்கள்லாம் எப்படி பண்ணுறாங்க, ஓகே அவங்க கூட ஹெல்த் டீம் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் என்ன செய்யணும்னா சூப்பர்வைஸ் பண்ணணும். இதுதான் மருத்துவரோட வேலை. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறாங்க வந்து ரொம்ப ஹெல்த் டீம்லே ரொம்ப மெயினான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவிலியர், அதாவது சமுதாய நலவாழ்வு செவிலியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லாருமே செவிலியர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அதாவது அந்த செவிலியர் இதில் வந்து செவிலி பணியாக இருந்தாலும் சரி, மகப்பேறு மருத்துவமனை அதாவது நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இது ரெண்டுலேயுமே அவங்க என்ன செஞ்சுருக்கணும்னா பட்டம் பெற்றுக்கணும், நல்லா கரெக்டான இன்ஸ்டியூட்டில் படித்து அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும், பட்டம் பெற்றிருந்தால் தான் அவங்க வந்து செவிலியராக என்ன செய்வாங்கன்னா கணக்கிடப்படுவாங்க. ஓகே, அப்போ இந்த செவிலியர் வந்து எங்கே பணியாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில், இல்லை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், இங்கே என்ன செய்வாங்கன்னா அவங்க பணிபுரிவாங்க. ஓகே, அடுத்து இவங்களுடைய பணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த சமுதாயத்தில் நலவாழ்வு அதாவது ஆரோக்கியம் எப்படி இருக்குது, நல்ல மக்கள் எல்லாம் வந்து ஆரோக்கியமாக இருக்காங்களா இல்லை ஆரோக்கியமற்றவங்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவிலியர் முதல்ல என்ன செய்யணும் பார்க்கணும். அப்போ ஆரோக்கியம் இல்லாமல் இருக்காங்க, அடிக்கடி இந்த கிராமத்தில் ரொம்ப சிக்காய் கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பிளான் பண்ணணும். எப்படி வந்து டாக்டர்ஸ் ஒரு பிளான் பண்ணி அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்களோ அதே போல் இவங்களும் என்ன பண்ணணும்னா அந்த பிளான் பண்ணணும். ஏன்னா அதுக்கு கீழே வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா. ஓகே, அதாவது ஆஷாவாக இருக்கலாம், அங்கன்வாடி பணியாளராக இருக்கலாம், இல்லை கிராம நல வழிகாட்டிகளாக இருக்கலாம், அவங்கள்ட்ட என்ன செய்யணும்னா அவங்கள வந்து வழி நடத்துறது, அவங்க கூடவே இருக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவிலியர் தான். ஓகே, அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும்னா ஒரு பிளான் பண்ணி இது மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன
பண்ணணும்னா ஊக்கப்படுத்தணும். ஓகே, அவங்க அது மாதிரி திட்டம் தீட்டிருக்கதை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், அவங்க வந்து அந்த செவிலியர் வந்து போய் பார்க்கணும், மேற்பார்வையிடணும். ஓகே, அடுத்து வந்து நிறைய ஹெல்த் எஜுகேஷன் அந்த மக்கள், ஏன்னா கிராமப்புற மக்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த் எஜுகேஷனே தெரியாது எது நல்லது, ஏன்னா இன்னமும் மூடப்பழக்க வழக்கங்கள் இன்னும் நிறைய கிராமத்தில் இருந்து கொண்டே தான் இருக்குது. ஓகே, அப்போ அந்த மூடப்பழக்க வழக்கத்தை நம்ம வரவே ஒழிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஹெல்த் எஜுகேஷன் குடிக்கிறது மூலியமாக தான் கண்டிப்பாக இந்த மூட பழக்க வழக்கத்தை என்ன செய்யணும்னா அறவே ஒழிக்க முடியும். ஓகே, அப்போ அந்த மக்களுக்கு மெயினாக நம்ம வந்து நான் அந்த மக்கள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஹெல்த் எஜுகேஷன் நலக்கல்வி கொடுக்கணும். ஓகே, அப்போ அதெல்லாம் கரெக்டாக அவங்க என்ன செய்யணும், கொடுப்பாங்க. இது வந்து அவங்களும் கொடுப்பாங்க, அவங்க கூட வேலை செய்கிறவங்களும் என்ன செய்வாங்க, அதை செய்வாங்க. மெயினாக இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேற்பார்வையிட்டு அவங்களுக்கு நிறைய அதை என்ன செய்யணுமோ மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதுதான் கிராம சுகாதார செவிலியரோட பணிகள். ஓகே, ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா உடனே மருத்துவமனைக்கு போகிறதுக்கு அந்த இதை வந்து அவங்களுக்கு ஊக்கப்படுத்தணும். ஓகே, நெக்ஸ்ட் யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலவாழ்வு உதவியாளர்கள். இந்த நலவாழ்வு உதவியாளர்களை ரெண்டு பேருமே இருப்பாங்க, அதாவது ஃபீமேல் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, மேல் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க. ஓகே, இவங்க வந்து அவங்களுக்கு கீழே பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேற்பார்வையிடுவார். ஓகே, சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் மக்கள்கிட்ட நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வழிகாட்டுவாங்க. ஓகே, அடுத்து அவங்க கூட சேர்ந்து அடுத்த மாதத்துக்குரிய திட்டங்களை என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க. ஏன்னா போன மாதத்தில் எதனால் நோய்வாய்ப்பட்டாங்க, எதனால் மக்கள் இறந்தாங்க, ஓகே, அப்போ அதை எப்படி நம்ம தடுக்கலாம், அப்போ முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நெக்ஸ்ட் மந்தத்துக்குரியது கூட என்ன செய்வாங்க, பிளான் பண்ணி அதை விஹெச்ன்ட்ட சொல்லிவிட்டு அது இல்லாமல் விஹெச்ன் வந்து அதை வந்து மருத்துவர்கிட்ட சொல்லுவாங்க. ஓகே, அப்போ நான் அடுத்து நலவாழ்வு பணியாளர்கள் பற்றி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நலவாழ்வு பணியாளர்கள் தான் அந்த போர்க்களத்திலேயே முதல் வரிசையில் இருப்பவர். எது, ஏன்னா அவங்க வந்து அதே கிராமத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறனால ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே போய் பார்க்குறவங்க யார் அப்படின்னு பார்க்குறப்ப நலவாழ்வு பணியாளர்கள் தான். ஓகே, அப்போ எல்லா உறுப்பினர்களும் நலவாழ்வு பணியாளர்கள் தான். ஓகே, இந்த நலவாழ்வு பணியாளர்கள் தான் அந்த மக்கள் கூடயே இருப்பாங்க. ஓகே, நல்லது கெட்டது எல்லாமே இந்த நலவாழ்வு பணியாளர்களுக்கு தெரிந்திருக்கும். ஓகே, திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே இவங்க தான் என்ன செய்வாங்க, போய் பார்ப்பாங்க. ஓகே, அப்போ நலவாழ்வு பணியாளரோட பணிகள் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் அவங்களுக்கு ஏதாவது சிக்காக இருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை ஆம்புலன்ஸ் தேவைப்படுது, இல்லை வேறு இடத்துக்காவது எங்கேயாவது ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்க கூடவே இருந்து அந்த மக்களுக்கு எப்படி ஒரு உறவினர்கள் கூட இருந்து அவங்களுக்கு உதவி செய்வாங்களோ அதே போல் இந்த நலவாழ்வு பணியாளர்களும் அவங்க கூட இருந்து மருத்துவமனையில் சேர்க்குற வரைக்கும் அவங்க கூடவே இருந்து, ஓகே, அவங்க கொஞ்சம் நல்லான பிறகு தான் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய கிராமத்துக்கே வரும். அடுத்த அவங்க சரியாகி வீட்டுக்கு வந்தாலும் அவங்க வீட்டில் போய் சந்திச்சு அவங்களுக்கு தேவையான என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் என்ன செய்வாங்க, இந்த நலவாழ்வு பணியாளர்கள் வந்து செய்வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம நல வழிகாட்டி, தாதி, இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே கிராமத்தை சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஓகே, ஏன்னா திடீர்னு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா இவங்க ஃபஸ்ட்டே அங்கே போய் பார்க்க முடியும். அதனால தான் அந்த கிராமத்திலேயே இருக்கிறவங்கள தான் என்ன செய்வாங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இது மேக்ஸிமம் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணாக தான் இருப்பாங்க. ஓகே, இவங்க வந்து அவங்களுக்கு அந்த மக்களுக்கு வந்து ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கறது இது மாதிரி நிறைய காரியங்களை அவங்க என்ன செய்வாங்க செய்வாங்க. ஓகே, அது இல்லாமல் கர்ப்பிணி பெண்களை செக்கப் பண்ணுறது, அவங்களுக்கு தடுப்பூசி போடுறது, குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறது, ஏதாவது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு ஓஆர்எஸ் கொடுக்கறது, ஜிங்க் மாத்திரை தர்றது, அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்கள வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கோ துணை சுகாதார நிலையத்துக்கும் அனுப்பி வைப்பாங்க. இல்லை இங்கேயும் முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள ஜிஹெச்சுக்கு என்ன பண்ணுவாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம நல வழிகாட்டி தாதி இருப்பாங்க, இல்லைன்னா 1000 மக்கள் தொகைக்கு ஒரு கிராம வழிகாட்டி இருப்பாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அங்கன்வாடி பணியாளர்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அங்கன்வாடி அப்படின்னு பார்க்குறப்ப ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு அங்கன்வாடி அமைக்கப்பட்டிருக்கோம். ஓகே, இது பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை இல்லை இரண்டு முறை ஊட்டச்சத்து திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நடத்துவாங்க. இதில் யார் யாரெல்லாம் பங்கு கொள்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள், தாய்மார்கள், அதாவது தாய்மார்கள்னு சொல்கிறப்ப கர்ப்பிணி பெண்களாக இருக்கலாம், இல்லை குழந்தை பிறந்தவங்களா பிரசவம் ஆன பிறகு கூட இருக்கவங்க, அவங்க வளர் இளம் பெண்கள். ஓகே, இவங்க
பெற்றோர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நலக்கல்வி அளிக்கிறது, என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிட்றது, ஊட்டச்சத்து பற்றி என்ன செய்வாங்க கிளாஸ் எடுப்பாங்க. அது இல்லாமல் புதன்கிழமை தடுப்பூசி போட முடியலன்னு சொல்லி சொன்னால் அன்றைக்கி இங்கே இந்த ஊட்டச்சத்து திருவிழா நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அன்றைக்கி இங்கே உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் அந்த வேக்சின்லாம் என்ன செய்வாங்க போடுவாங்க. அடுத்து அந்த அங்கன்வாடி இன்னும் நம்ம என்ன எப்படியெல்லாம் நம்ம செயல்முறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான்லாம் என்ன செய்வாங்க பண்ணுவாங்க. ஓகே, அப்போ அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு இணை உணவு கொடுக்கறது, தடுப்பூசி வர்றது, அது இல்லாமல் டாக்டர்ஸை வர சொல்லி உடல் நலத்தெல்லாம் பரிசோதனை செய்கிறது, இங்கே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் அது குழந்தைங்களாக இருந்தாலும் சரி கர்ப்பிணி தாயாக இருந்தாலும் சரி அவங்கள பரிந்துரை பண்ணுறது, அது இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து என்ன செய்கிறது நிறைய கல்வி முன்பருவ கல்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் என்ன செய்கிறது சொல்லித்தரது, அதில் எப்படிப்பட்ட சத்துண உணவுப் பொருட்களை கொடுக்கணும், சுகாதாரமான கல்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நலக்கல்வியெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க இந்த அங்கன்வாடி மையத்தில் செய்வாங்க. நெக்ஸ்ட்டு ஆஷாவை பற்றி பார்க்க போகிறோம். ஆஷா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் ஒரு சுகாதார தீவிரவாதின்னு கூட சொல்லலாம் அவங்கள. ஓகே, இது பார்த்திங்கன்னா அதே கிராமத்தை சார்ந்தவங்களாக தான் இந்த ஆஷா வந்து பணியமர்த்தப்படுவாங்க. இவங்களுடைய ஏஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 25 முதல் 45 வயது வரை இருக்கும். கல்வி தகுதி வந்து 8ஆம் வகுப்பு வரை இவங்க படைச்சிருப்பாங்க. ஓகே, அது இல்லாமல் நல்லா அவங்களுக்கு திறமையாக இருக்கணும். ஓகே, எழுத படிக்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் மனம் முடித்தவங்களாக இருக்கலாம், இல்லை விதவையாக இருக்கலாம், இல்லை கணவனிடமிருந்து பிரிந்தவங்களாக இருக்கலாம், இப்படிப்பட்டவங்கள தான் என்ன செய்வாங்க பணி அமர்த்துவாங்க ஆஷாவுக்கு. ஓகே, இவங்களுடைய பணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சத்துணவு, நல்லா சத்துள்ள உணவுப் பொருட்களை மக்கள் சாப்பிட்றாங்களா, அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் போய் சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணுறது. அது இல்லாமல் சுற்றுப்புறம்லாம் எப்படி சூழ்நிலை வந்து எப்படி கரெக்டாக இருக்கா, வீட்டை சுற்றி அந்த சுற்றுப்புறம்லாம் எப்படி இருக்குது, மக்கள் வந்து சுத்தமான பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கிறாங்களா, இல்லை மூட பழக்க வழக்கங்களை பார்க்குறாங்களா அப்படி கடைப்பிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான வாழ்வு தான் வாழ்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடாக என்ன செய்யணும்னா அவங்க வந்து போய் கர்ப்பிணி தாயாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்கள பார்க்கணும். ஓகே, அடுத்து நலக்கல்வியை அடிக்கணும். ஓகே, அது இல்லாமல் சின்ன சின்ன ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு முதலுதவி பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து இந்த டாட்ஸ் டேப்லெட் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, காச நோய்க்காக அதெல்லாம் அவங்க சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க முன்னாடி தான் என்ன செய்யணும் அது மாதிரி அவங்க சாப்பிடணும். நிறைய பேர் அதை சாப்பிடாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க. அப்போ கரெக்டாக சாப்பிட்றாங்களா, லெப்ரஸிக்குன்ற மருந்து கரெக்டாக சாப்பிட்றாங்களா, இதுதான் அவங்க வாட்ச் பண்ணுறது தான் இந்த ஆஷாவோட வேலை. ஓகே, இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் டீம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அதாவது சமுதாயத்தில் எல்லா மக்களும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு, இந்த சுகாதார குழுங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. இதில் யார் யாரெல்லாம் பணியாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகே, மருத்துவ அலுவலர், செவிலியர், நலவாழ்வு உதவியாளர், நலவாழ்வு பணியாளர், கிராம நல வழிகாட்டி, தாதி, அங்கன்வாடி பணியாளர், ஆஷா, இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க சேர்ந்து பணியாற்றுறாங்க. அப்போ இது வந்து என்ன சொல்லணும்னா ஒரு கூட்டு முயற்சி. இந்த கூட்டு முயற்சியோடு நம்ம செயல்பட்டால் தான் கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் அது கிராமப்புற மக்கள் எல்லோரும் நலமோடு வாழ முடியும். ஓகே, அதுக்காக தான் இந்த குழு என்ன செஞ்சுருக்குன்னா நம்முடைய மத்திய அரசு மாநில அரசு இணைந்து இந்த சுகாதார குழுங்கிற இது அமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, தேங்க்யூ.